மீனா மேடம், மீனா மேடம், மீனா மேடம். அபி, ஹே அபி, வா. இந்தாங்க மேடம். ஹே, என்ன அபி இது? மீனா மேடமோட பர்த்டேக்கு அபியோட சின்ன கிஃப்ட். பிடிச்சிருக்கா மேடம்? ரொம்ப பிடிச்சிருக்கு அபி. எனக்காக சொல்லக்கூடாது, உண்மையாவே உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும். உண்மையாதான் அபி, நான் சொல்லிட்டு இருக்கேன். புடவை ரொம்ப சூப்பரா இருக்குடா. மேடம், இப்பதான் எனக்கு தெம்பா இருக்கு. ஏ அபி, நான் எடுத்துட்டு வந்த புடவை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு. அம்மா கண்ணு போட்டோ முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் இது உங்ககிட்ட கொடுக்கலான்னு முடிவே பண்ண. சீட்டு குலுக்கி போட்டியா? அம்மா மேடம், எடுத்திருக்க புடவை மீனா மேடம்க்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எழுதி போட்டு அதுல ஒரு சீட் எடுத்தேன். அதுல மீனா மேடம்க்கு பிடிக்கும்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு அபி இவ்வளோலாம்? நீ எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? அபி, என்ன கொடுத்தாலும் பிடிக்குமா? வள்ளி, தேள், பாம்பு இதெல்லாம் கொடுத்தா பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு புடவை எடுத்து தரணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அதுக்கு காரணம் சிவா சார் தான் மேடம். சிவா சாரா? ஆமா மேடம், காலையில அவர்கிட்ட தான் நான் ஐடியா கேட்டேன். அவர் தான் உங்களுக்கு புடவை எடுத்து தரலான்னு இருக்கேன்னு சொன்னாரு. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருங்க சாருன்னு நான் தான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அபி, உனக்கு நானா ரொம்ப பிடிக்குமா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? அம்மா பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாராச்சும் இருப்பாங்களா சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு புடவை எடுத்து நீங்க முதல்ல அவ எடுத்து கொடுத்தத கட்டிக்கோங்க, இல்லனா அவ மனசு கஷ்டப்படும்ல. ஓ, இப்ப என்ன கோக்கு டைலாக் பேசுறியா? பேசிக்கல காரு மாட்டா இந்த முகில். சரிங்க மேடம், நான் போய் சாப்பிட்டு தூங்குறேன். நம்ம நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மேடம். பண்றேன்
எங்க போனாரு இவரு? இவ்வளவு நேரமாகதான் ஆளை காணோம், போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஹலோ, எங்க எங்கெங்க இருக்கீங்க? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. எதுவும் பேசாம மாடிக்கு வா. மாடியா? எந்த மாடிக்கு? தாஜ்மஹாலோட மாடிக்கு. என்ன ஜோக்கா? நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வான்னு சொன்ன. சரி. எனக்கு குக்கர் ரிப்பேர் ஆச்சுன்னா நீ விசில் அடி. உங்களுக்கு ரொம்பதான் கொழுப்பு. விசில் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான் நல்லா வரும், எனக்கெல்லாம் வராது. யார் சொன்னா? நான் உன்னை எப்படி விசில் அடிக்க வைக்கிறேன்னு பாரு.